ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு நெசவு சாரீ பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக எடுக்க முடியலனாலும் என்னால் என்னென்ன முடிஞ்சதோ அது எல்லாமே வந்து வீடியோ எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து சாரீயை எப்படி அந்த நூலெல்லாம் பிரித்து எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ இங்கே இருக்கிறது வந்து இந்த வயலட் கலர்ஸ் கலரில் வந்துட்டு நூல் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு வயலட் கலர் வந்துட்டு நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோலில் வந்து அவங்க சுற்றி வச்சுருவாங்க. அதே மாதிரி இது வந்து இந்த ரோலில் வந்து அந்த நூல் சுற்றுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சாரீக்கு வந்து சுற்றுற மாதிரியான அளவு வந்து அங்கிட்டு இருக்கும். அந்த ரோலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஜரி நூல். இதுதான் வந்து பார்டருக்கு ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு வெயிட்டாக வந்து இது எது கட்டி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோலில் வந்துட்டு இது கட்டலை அப்படின்னா நூல் வந்து அங்கே தறியில் இழுக்கும்போது டக்குன்னு அது வந்து மொத்தமாக உருண்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து இழுக்கும் பொழுது அவன் நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தாலும் வராத மாதிரி ரெண்டு சைடுமே வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சாரீக்கு வந்துட்டு இவங்க கொடுக்குற கலர் வந்து இங்கு ப்ளூ கலர். பட் அது வந்து கலர் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, அந்த கண்டக்டர் வந்து நூல் கண்டக்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அது மூலிமா தான் வந்து சாரீயோட கலரே வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் அந்த கண்டக்டர். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து பாக வந்து எடுத்து ரெடி பண்ணி நல்லா பிரித்து சுற்றி வச்சுருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி இந்த ராட்டையில் தான் வந்து கொடுத்து, அவங்க சாரீ நெசவு பண்ணுறவங்க தான் ராட்டையில் கொடுத்து இந்த மாதிரி கண்டக்டரில் வந்து சுற்றி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த கண்டக்டர் வந்து சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து 7 குட்டி குட்டி கோன் வந்து 7 கோன் இருக்கும். அந்த 7 கோன் வந்து 7 கண்டக்டர் வந்து ஒரு சாரியோட உடம்பு டிசைனுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 கண்டக்டர் வந்து தேவைப்படும். அந்த சின்ன சின்ன 7 கோன் சேர்ந்தது தான் வந்து ஒரு கண்டக்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம இந்த சாரீ ஒரு சாரீ ஃபுல்லாக நெசவு பண்ணுறதுக்கு 7 கண்டக்டர் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அது வந்து முந்திக்கு இல்லாமல் தான் வந்து சொன்னாங்க. முந்திக்கு வந்து தனியாக வந்து டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து 7 கண்டக்டர் ரெடி பண்ணக்கூடிய அந்த ஒரு பாகு வந்து இதுதான். இதில் வந்து தான் அவங்க சுற்றி அந்த கண்டக்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. முந்திக்கு வந்து அதே மாதிரி தனியாக கொடுத்துருவாங்க. அவங்க முந்திக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு அது வந்து ஒரே ஒரு கண்டக்டர் தான் வந்து தேவைப்படும் அந்த முந்திக்கு. அதையும் வந்து அவங்க தனியாக சுற்றி எடுத்து ஒரு அடையாளம் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், மேலே இந்த கோனில் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து அந்த நூல்லையே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு கோனில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேறு ஒரு நூலில் அதாவது வேறு ஒரு கயிறில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அவங்க வந்து அந்த முந்திக்கும் சாரீயோட டிசைனுக்கும் வந்துட்டு அவங்க மாற்றி அடையாளம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ எவ்வளவோ நிறையா ஹேண்ட்லூம் மிஷின்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பவர் மிஷின்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இன்னுமே இப்போ ஒரு சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னுமே பவர் இதுக்கு மாற்றாமல் இன்னுமே அவங்களாவே மேனுவலாகவே வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த கீழே வந்து அவங்க பெடல் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அது பண்ணும்போது தான் வந்துட்டு சாரீக்கு வந்து ஒரு டிசைனே வந்து வரும். இந்த ஒரு ஊசி மாதிரி இருக்குல்ல, இதில் தான் வந்து அவங்க கண்டக்டரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நூலை வந்து நம்ம எப்படி தையல் மிஷினில் நூலை வந்து சொருகி வச்சுருப்போம், அதாவது நூல் கோர்த்து வச்சுருப்போமோ அது மாதிரி இவங்களும் வந்து இந்த இதில் நூல் வந்து கோர்த்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஊசியான முனை இருக்கும். அது வந்து இந்த சாரீயில் வந்து அந்த சைடும் இந்த சைடும் போயிட்டு வர்றதுக்காக அந்த ஊசியாட்டு முனை வந்து ரெண்டு சைட்லேயுமே இருக்குது. அதே மாதிரி இப்போ கையில் இழுத்து இழுத்து தள்ளி வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து சாரீயோட அந்த டிசைனை வந்து கொண்டுட்டு வர்றதுக்காக நல்லா டைட் பண்ணுறதுக்காக தான் வந்து அதை வந்து இழுக்கிறாங்க. கீழே அவங்க பெடல் பண்ணும் பொழுது இந்த பின்னாடி தெரியுறது இல்லையா, ஒரு ரெண்டு இது வந்து தெரியும் வெள்ளை நூல் மாதிரி. ஆக்சுவலி அது பேர் தான் வந்து தறின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கீழே பெடல் பண்ணும்போது அந்த தறி ரெண்டும் வந்து மேலேயும் கீழேயும் போகும். அது மூலிமா தான் வந்து சாரீயோட டிசைனே வரும். என்னென்னா சாரீக்கு இப்போ இந்த இங்கு ப்ளூ கலர் நூல் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து ரெண்டு செட்டாக போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு செட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் வந்து ஃபஸ்ட்டு இருக்க தறியில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருப்பாங்க. செகண்ட் இந்த இதுதான் வந்து தறி, இதுக்கு பேர் தான் வந்து தறின்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலர் நூல் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் தறி. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் கலர் நூலை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தறி ஒரு தறி இருக்குல்லையா அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய இங்கு ப்ளூ கலர் நூல் இருக்கக்கூடிய அந்த இதை வந்துட்டு அடுத்த தறியோடு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க கீழே
கீழே வந்துட்டு பெடல் பண்ணும்பொழுது லெஃப்ட் சைடு அமுத்துனாங்க அப்படின்னா ஒரு தறி வந்து மேலே வரும், ஒரு தறி வந்துட்டு கீழே போயிடும். அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு தறியும் வந்து அவங்க ஒவ்வொரு டைம் பெடல் பண்ணும்பொழுது அந்த கண்டிக் தறியும் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து மாற்றி மாற்றி இது பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வேலை செய்யும் பொழுது அவங்களோட முழு கவனமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்து இருக்கணும். முழு கவனமுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு வேலையில் தான் இருக்கணும். இல்லை சாரீயை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, சாரீயில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க, சாரீயில் ஏதாவது கேப் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரீ வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்களாம். ஏன்னா ஒரு வியாபாரி அவங்க தான் வந்து சாரீ வந்து இங்கே அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ அங்கே வந்து ஏதாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னு ஏதாவது வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சாரீயை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இது என்ன அப்படின்னா இந்த சாரீயோட நூல் கலர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா முந்தி பார்த்திங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். முந்தியில் வந்து எந்த கலரில் வந்து முடி போட்டிருக்கோ அந்த கலர் தான் வந்து சாரீயோட கலரு. அதுக்கு மேலே டிசைன் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கண்டக்டரில் வந்து ரெடி பண்ணி அதில் டிசைன் போட்ட கலர் தான் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் சாரீயில். இந்த சாரீயில் வந்து ரெண்டு கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஆஷ் கலரு இங்கு ப்ளூ கலரு, அது இல்லாமல் லைட்டாக வந்து ஒரு வாடாமல்லி கலர்னு சொல்ல முடியாது, நவாப்பில கலர்னு சொல்ல முடியாது. இதுதான் வந்து சாரீயோட உடம்பு கலரு. இந்த சைடில் வந்து இருக்கிறதுக்குரிய இது வந்து முந்தி, சாரீயோட முந்தி வந்து இதுதான். இந்த மாதிரி சாரீஸ் வந்து அவங்க எல்லாமே நிறையா வந்து தயார் பண்ணுவாங்க. அதாவது முந்தியில் ஒரு டிசைனும் உடம்பில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு டிசைனும் வந்து நிறையா இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்களா, அதாவது சாரீக்கு வந்து உடம்பு சாரீக்கு வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுது, முந்திக்கு வந்து எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களே வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மார்க்கிங் இடம் வரும்பொழுது அடுத்த கண்டக்டரை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இனி அடுத்து நம்மளோட சேனலில் வந்து தீபாவளிக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல்ஸ் வரப்போதோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.